ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதிஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சட்னி ரெசிபி தான், புதினா சட்னி. இதை வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து புதினா சட்னி அரைக்கிறதுக்கு 2 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, நல்லா 2 கைப்பொடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, 1 பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கு தேவையான 4 பச்சை மிளகாய், 1 லெமன் சைஸ் புளி, இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்ல அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த புதினாவை வந்து வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி, புதினா, கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய சைஸ் துண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தது, அவ்வளோதான். எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவும் சுருங்கிடும். ஸோ கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, லெமன் சைஸ்டு புளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாய்ச்சரெல்லாம் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கைப்பொடி அளவுக்கு தேங்காய், கீரின தேங்காயை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புதினா துவையில் எப்போவுமே உப்பு பார்த்து போடணும். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. அது வந்து பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. இப்போ வந்து இது வந்து நம்ம ஆற வச்சு மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து 1 மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த புதினா சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ நம்ம அவ்வளோ தான் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சாச்சு, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம வதக்கின கடாயிலே வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த புதினா சட்னியை இதில் போட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால வந்து இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எல்லாம் ஜார்லேருந்து எடுத்து போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த எண்ணெயோடு சேர்ந்து நம்ம கலந்து வச்சுட்டா அவ்வளோதான், புதினா சட்னி தயாராகிடும். இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா டிஃபன், இட்லி, தோசை, இந்த சப்பாத்தி, சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பிரெட் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா, இல்லை பஜ்ஜி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான சுவையான புதினா சட்னி தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தலாரமாக யூஸ் பண்ணலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற துவையல் அப்படின்னு சொல்லலாம். பாடி கூலன்ட்டு, பாடி ரொம்ப குளுமையாக வச்சுருக்கோம், ஈஸி டைஜஷன். ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிதிஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.